ஹாய்களை எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈரமாக ரோஜாவே அப்படிங்கிற சீரியல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி என்ன ப்ரமோ காட்டியிருக்காங்க அப்படின்னா, கிருஷ்ண ஜெயந்தி நடத்துக்கு உடனே வந்து காவியா வந்து சூப்பராக வந்து பார்த்தா கிருஷ்ணருக்கு பூஜையெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா காவியா வந்து சூப்பராக வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து பாட்டு சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குன்னு சொல்லி எல்லாருமே அது பாராட்டிக்கிட்டாங்க. அப்போ வந்து ஜீவா வந்து வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் ஜீவாவுக்கு பின்னால் வந்து பிரியா உட்காந்துட்டு இருக்காங்க. அதை அவர் பார்க்கவே இல்லை, பார்க்காம அவள் வந்து பாட்டு மட்டும் பாட மாட்டாள், சூப்பராக டான்ஸ் ஆடுவா. அவள் டான்ஸ் ஆடுனா விசில் அடித்து ரசித்து பார்ப்பேன், கை தட்டி எப்பா பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த சமயம் திரும்பி பார்க்குறாரு, பெரியா உட்காந்துருக்காங்க. உடனே வந்து கோவப்பட்டு அந்த இடத்த விட்டு விலகி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது ஜீவா ஐயோ நம்ம தெரியாமல் ஒருத்தரை வந்து பிடிக்கலை அப்படின்னு தெரியுது. அவங்க ஒய்ஃபுக்கு வந்து பிடிக்கலை அப்படின்னா அவங்கள பற்றி பேசக்கூடாது, அதுதான் வந்து ஒரு புத்திசாலித்தனம். அதுவும் இல்லாமல் வந்து அவங்கள பாராட்டி வந்து பேசும்போது எந்த மனைவி தான் வந்து கோவப்படாமல் இருப்பான். ஜீவா சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது தப்பு தான், பெரியாவுக்கு வந்து பிடிக்கலை அப்படின்னு தெரியுது. அப்போ காவியா பற்றி பேசக்கூடாது. ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா காவியா வந்து புகழ்ந்து வேற பேசியிருக்காரு. இதனால் கோவப்பட்ட பிரியா வந்து அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கோபம் தான். பிரியா வந்து பார்த்திங்கன்னா காவியா கூட பார்த்தா காவியா கூட பேசக்கூடாது, காவியா கூட பழகக்கூடாது அப்படி தான் வந்து நினைக்கிறாங்க. கூட பிறந்த அக்கா அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க போனால் அப்படி தான் இருக்குது, அதை வந்து மாற்ற முடியாது. அப்போது வந்து ஜீவா தான் தன்னுடைய குணத்தை வந்து மாற்றணும், பிரியா தன் வாழ்க்கைக்கு வேணும் அப்படின்னு நினச்சா வந்து பார்த்தீங்கன்னா பிரியா வந்து ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க. தெரிஞ்சால் பிரியா தான் எனக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜீவா தான் மாறி ஆகணும். ஆனால் அவர் வந்து இப்படி சொன்னதால் அந்த இடத்த விட்டு பிரியா வந்து கோவப்பட்டு போயிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சா பார்க்குறேன் சார்.